இருந்தார் அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் ஆயுதம் ஏந்தி பெரிய எழுச்சி வரும்போதெல்லாம் காந்தி பக்தருடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது எங்கே போய் இப்படி விட்டோம்னா எங்கே போகும்னா ஆயுத போராட்டமாக மாறும். அவன் வெள்ளக்காரன் மட்டும் எடுத்து போராட மாட்டான், இங்கே இருக்கிற முதலாளிகளையும் நிலப்பரப்புகளையும் வீழ்த்திடும் அப்படின்னு தெரியும் காந்தி. அதனால் அவன் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த போராட்டத்தை வளர்த்தெடுக்க மாட்டார், ஆயுத போராட்டமாக வளர்த்தெடுக்க மாட்டார். ஒரு ப்ரெஷர் குரூப், அதுக்காக தான் இங்கே மக்களுடைய போராட்டம் பயன்படுத்திட்டார். ஆனாலும் கூட 1945 பின்னால் பெரிய கப்பற்படை எழுச்சி, உடைய தொழிலாளர்களுடைய போராட்டம், இதெல்லாம் மாபெரும் அளவுக்கு நடந்தது, இந்தியாவுக்கு நடந்தது. பிரிட்டிஷ்காரனால் நிற்க முடியல, தொடர்ந்து அவருடைய ஆட்சி வைத்திருக்க முடியல. அப்போ அரசியல் அதிகாரத்தை வந்து இங்கே இருக்கிற ஆளும் மற்றும் முதலாளிகளை ஒப்படைத்திட்டு போகிறாங்க. அப்போ மக்களுடைய போராட்டத்தை தலைமை தாங்கி, அதாவது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து போதிய அளவுக்கு பலம் இல்லை, மக்களுடைய போராட்டம் தன்னுடைய தலைமையில் கொண்டுட்டு வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு பலம் இல்லாதனால அதிகாரம் யார் கை போகுதுன்னா முதலாளிகள் கை போகிறாங்க. அப்போ இந்த முதலாளிய மாற்றத்தை நாம் என்ன அப்போவே நாம் என்ன பண்ணியிருக்கோம், அப்போ முதலாளிகள் வந்ததை என்ன பண்ணுற, ஆட்சிக்கு வந்ததையும் சமஸ்தானங்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சியின் கீழே ஒன்றிணைக்கிறான். பிரிட்டிஷ் பீரியடில் சமஸ்தானங்கள் 563 சமஸ்தானங்கள் இருந்தது, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது ஒன்று, இன்னொன்று அவனுடைய ஆட்சியின் கீழே தனித்தனிப்பட இது அதிகாரங்களை வைத்துக் கொண்டிருக்க 563 சமஸ்தானங்கள் இருந்தது. அது எல்லாமே 1947 பின்னால் வந்து தன்னுடைய இந்தியாங்கிற ஒரு அமைப்புகளை கொண்டுட்டு வந்தார். அந்த சமஸ்தானங்கள் ஒழிக்கப்படுது. சேர மறுத்த யார் வந்து நிஜாம், ஹைதராபாத் நிஜாம் எல்லாம் வந்து படையை கொண்டு வந்து ஒடுக்கி உள்ள வந்து இசைக்கிறாங்க. அப்போ அங்கே எங்கே முழுமையாக நிலப்பிரபுத்துவ ஆட்சிங்கிறது ஒழிக்கப்படுது, முழுக்க முழுக்க முதலாளிகளுடைய ஆட்சிங்கிற வருது, பழைய நிலப்பிரபுத்துவ வடிவ ஆட்சி முறையெல்லாம் இங்கே கிடையாது. அப்போது இங்கே அந்த மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை நாம் இங்கே சரியாக கவனித்தோமா அப்படின்னா இல்லை. அதுதான் இங்கிட்டு தொடர்ந்து இந்த பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த பிரச்சனையினுடைய இது என்னென்னா, அப்போ வந்து பார்த்தோம்னா 1951 உடையாத கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா அது சரியாக தீர்மானிக்கிறது. அப்போ முதல் 1951 கல்கத்தாவில் அக்டோபர் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்லுது, இது வந்து சுதந்திரம் பெறல, இன்னும் அரைக்காலனியாக இருக்குது, அதிகாரமெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமாக இருக்குது, இங்கே இருக்கிற நிலப்பிரபுக்கள் மன்னர்கள் முதலாளிகளுடைய ஆட்சி கூட்டாக இருக்குது, இது மாதிரி தான் அது கணிச்சதே ஒழிய முழுக்க முழுக்க அரசியல் அதிகாரம் முதலாளி வர்க்கத்தின் கையில் வந்ததுன்னு அது கணிக்கும். அதற்கு பிறகு அந்த கட்சி என்ன செய்யணும்னா 1956 ரஷ்யாவில் வந்து 20வது கட்சி காங்கிரஸ், ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததில் குருச்சே வந்து ஸ்டாலின், அதாவது கம்யூனிஸ்டோட அடிப்படை மாத்திர, அதாவது சமாதான சகவாழ்வு, முதலாளி நாடுகளோடும் சோசியலிச நாடு சமாதானமாக வாழலாம் அப்படிங்கிறவங்க வைக்கிறார். சமாதான முறையிலேயே பாராளுமன்ற முறையிலேயே இனிமேல் வந்து சோசியலிஸ்ட் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு வைக்கிறார். இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இங்கே கூடுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் வந்து 1956 பாலக்காடு நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து அதாவது மக்களுக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் ஏகாதிபத்தியம் இருக்கும், இதான் மக்கள்னா யாருன்னா மக்கள், முதலாளிகள், பெரிய முதலாளிகள், சிறு முதலாளிகள், நடுத்தர முதலாளிகள், அனைத்து உழைக்கும் மக்கள், இவங்களை முரணி ஏகாதிபத்தியத்தும் நிலப்பரப்பு கொடுத்து முரணி, இவங்க தான் நமக்கு முரண்பாடு, முதன்மையான முரண்பாடு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தேசிய ஜனநாயக சக்திகளையும் நம்ம வந்து ஒன்றிணைக்கணும், தேசிய ஒரு ஜனநாயக முன்னணி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1975 நெருக்கடி நிலையை ஆதரிக்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்துச்சு, சிபிஐ இதனுடைய தொடர்ச்சி வந்து இதனுடைய இது பார்த்தீங்க. பிறகு 2012 பாட்னாவில் காங்கிரஸ் கொடுத்தாங்க, அந்த காங்கிரஸில் வந்து 21வது காங்கிரஸ், அதில் ஒரு டிராப் போட்டுக்கிறாங்க, அது வலது கம்யூனிஸ்ட் கட்சி. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அரசியல் அதிகாரம் பெரும் முதலாளிகள் கையிலும் பெரிய முதலாளிகள் ஏகபோத முதலாளிகள் கையிலும் இருக்குது, அவங்க வந்து அதாவது அரை நிலப்பொறுப்புகளோடவும் பணக்கார விவசாயிகளோட கூட்டு வச்சிருக்கிறாங்க, ஏகாதிபத்தியத்தோட உறவு இருக்குது அப்படின்ட்டு ஒரு திட்டம், இதற்கு முன்னால் இருக்க திட்டமெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்த திட்டத்தில். இதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிறதுக்கு பாட்டாளிகளையும் கிராமப்புற ஏழை விவசாயிகள் நடுத்தர விவசாயிகளையும் இணைக்கணும், உழைக்கும் விவசாயிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிற குட்டி முதலாளிகளை இணைக்கணும், அறிவுஜீவிகள், புரட்சிகர அறிவுஜீவிகள், ஜனநாயக சக்திகளை இணைக்கணும் அப்படின்னு அவங்க தெரிவிக்கணும். இதுதான் அவங்களுடைய திட்டத்தில் இருக்கு. சிபிஎம்ஐ பொறுத்தமனா 1964 அந்த கட்சி உடஞ்சி, அதாவது சிபிஐயிலிருந்து பிளவு விட்டு 64 கல்கத்தாவில் போடுற மாற்றம்
மாநாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களா, நாம் திரிவாதத்தை குறித்து கொண்டு வந்துட்டோம், புரட்சிகர கட்சியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வைக்கிறாங்க. அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, இங்கிருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் பெரும் முதலாளிகள் தலைமையில் உள்ள முதலாளிகள் நிலப்பொருத்த கூட்டு அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏகாதிபத்தியத்தோட உறவு வச்சிருக்குது, நிலப்பொருட்களோட உறவு வச்சிருக்குது. இங்கே நடத்த வேண்டிய புரட்சி வந்து மக்கள் ஜனநாயக புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுடைய இது அதுதான். இதில் வந்து அவங்க வந்து ஆணும் பக்கம் வந்து முதலாளிகள், ஏகபாக முதலாளிகள், பெரும் முதலாளிகள், அடுத்தது அவங்களுடைய உறவு வச்சிருக்கிற ஏகாதிபத்தியம், நிலப்பிரபுத்துவம், இவர்களை எதிர்த்து பாட்டாளிகளையும் விவசாயிகளையும் நடுத்தர விவசாயிகளையும் இணைக்க வேண்டும் சொல்லுது. பணக்கார விவசாயிகள் நடுத்தர முதலாளிகள் நம்ம பக்கம் சில சமயத்தில் நமக்கு வந்து ஊசலாடும் சக்தியாக இருந்தாலும் புரட்சிக்கு ஆதரவாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நடுத்தர முதலாளிகள் இந்த ஆட்சியினால் பலன் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், சிபிஐ. அதே மாதிரி சிபிஐயும் சொல்லுது, இங்கே இருக்கிற பணக்கார விவசாயிகள் அதாவது ஊசலாடும் சக்திகள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம்முக்கு வந்து பெரிய வேறுபாடுகள் கிடைக்கிறது. சிபிஐ தேசிய ஜனநாயக புரட்சி சொல்லுது, அது ஏகாதிபத்தியத்தை இது ரெண்டு புரட்சி சொல்லுது. அது ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து செய்கிறதுனால தேசிய ஜனநாயக புரட்சி, பெருமுதலாளிகளை எதிர்க்கிறதுனால இது வந்து மக்கள் ஜனநாயக புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎம் வந்து மக்கள் ஜனநாயக புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சாராம்சத்தில் பெரிய அளவுக்கெல்லாம் வித்தியாசம் பண்ணுங்க. இது வந்து அடுத்ததாக 1965-66 பின்னால் நக்சல் பாரி எழுச்சியினுடைய விளைவாக உருவான மாலை கட்சிகள், மாலை கட்சி அதை 70 ஒரு திட்டம் வைக்கிறது. அந்த 70 என்ன சொல்லுதுன்னா அவங்களிருந்து வேறுபட்டு வைக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு கட்சிகளுமே பிறகு வந்து இந்தியா சுதந்திரம் இருக்குது, அரசியல் சுதந்திரம் இருக்குது, இறையாண்மை இருக்குது அப்படின்னு சிபிஐ சிபிஎம்லாம் ஏற்றுது. ஆனால் சிபிஐ அதாவது மாலை கட்சி திட்டத்தினுடைய படி என்னன்னா, இது வந்து அரசியல் சுதந்திரம் பெறல, இது ஒரு போலி சுதந்திரம். தரகு முதலாளிகளாக இருக்கும் தேசிய முதலாளிகளுடைய தலைமையில் இருக்குது இது வந்து. இது ஒரு அரைக்காலமே அரை நிலப்பரப்புத்துவ நாடு அப்படின்னு சொல்லி. அப்போது இது வந்து எதிர்க்க வேண்டிய சக்திகள் என்ன சொல்கிறதுன்னா, அரைக்காலமே அரை நிலப்பரப்புத்துவம் இதை கணிக்கும் பொழுது ஒரு பக்கம் முதலாளிகள் அதாவது தரகு அதிகார வர்க்க முதலாளிகள், இவர்கள் வந்து சுதந்திரமான முதலாளிகள் கிடையாது, தரகு அதிகார வர்க்க முதலாளிகள் ஒரு பக்கம். இன்னொன்று வந்து நிலப்பிரபுத்துவம் இங்கே இருக்குது, இன்னொன்று வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம், இன்னொன்று வந்து அப்போ அன்றைய காலகட்டத்தில் ரஷ்யாவை வந்து சமூக ஏகாதிபத்தியம் குறிப்பிட்டு சமூக ஏகாதிபத்தியம், ரஷ்ய சமூக ஏகாதிபத்தியம், இந்த நான்கு மலைகள் தான் நமக்கு எதிரி அப்படின்னா. இப்போ இந்த கட்டு தான் அவருடைய, ஆனால் அவங்களுடைய சாராம்சமும் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாளிகள் அதாவது ஆட்சிக்கு வந்து விட்டது, முதலாளிகளும் ஏகாதிபத்தியங்களும் நிலப்பரப்புகளும் இருக்கிறாங்க, தரக அதிகாரம் இருக்கிறாங்க. இதை புதிய ஜனநாயக புரட்சியின் மூலம் தான் நம்ம வீழ்த்த முடியும். புதிய ஜனநாயக புரட்சிக்கு பாட்டாளிகளும் தலைமையாகும், விவசாயிகள் பிரதான சக்தியாக இருப்பாங்க, கூலி ஏழை விவசாயிகள் வந்து உறுதியான நட்பு சக்திகள், நடுத்தர வர்க்க விவசாயிகள் வந்து ஊசலாடும் சக்திகளாக இருப்பாங்க, பணக்கார விவசாயிகள் வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நகர்ப்புறத்தில் வந்து நடுத்தர முதலாளிகள் நம்ம பக்கம் வர்றதுக்கு உசாடும் சக்தியாக இருந்தாலும் கூட நம்ம பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த மூன்றுடைய கட்சிகளுடைய திட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து சாராம்சத்தில் புதிய ஜனநாயக புரட்சின்னு இது சொல்லுது. சிபிஐ எம்எல் சிபிஐ வந்து தேசிய ஜனநாயக புரட்சி அப்படின்னு சொல்லுது, சிபிஎம் வந்து மக்கள் ஜனநாயக புரட்சின்னு சொல்லுது. அந்த மூன்றும் சாராம்சத்தில் இங்கே இருக்கிறவங்களை வந்து ஏகாதிபத்திய தான் முதலாளிகள் எதிர்ப்பு, இது தரக அதிகார வர்க்க முதலாளிகள் சொன்னாலும் கூட முதலாளிகள் தான் முதலாளி, இது அவன் தரகத்தன்மையாக இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து இல்லையா அப்படிங்கிற நம்ம அடுத்து பார்த்துருப்போம். ஒரு முதலாளியினுடைய அடுத்தது நிலப்பிரபுத்துவம், அடுத்து ஏகாதிபத்தியம், இதுதான் இதனுடைய எதிரிகளாக இருக்குது, தூக்கி எறியணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க. இதுதான் சாராம்சம். இது நாம் என்ன சொல்கிறோம்னா, 1947 வந்த மாற்றம் வந்து அரசியல் அதிகாரம் லெனினுடைய வரையறைப்படி இங்கே வந்து அரசியல் அதிகாரம் கைமாறியது இந்த முதலாளி வர்க்கத்தின் தலைமையில் தான் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், பூர்ஷ்வா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இங்கே வந்து இருக்கிற பழைய நிலப்பிரபுத்துவம்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சொல்கிறதுக்கு முன்னால் நாம் சில சீன அனுபவத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன் எம்எல் வந்து இது வந்து நிலப்பிரபுத்துவத்துக்கு மக்களுக்கு தான் முழுமையான முரண்பாடுன்னு சொல்லுது, இங்கே வந்து நிலப்பிரபுத்துவம் தான் மக்களுடைய முதன்மையான எதிரி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஏன் தவறு அப்படிங்கிறத பார்ப்போம். அது சீன அனுபவத்திலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்க.
சீன அனுபவத்தில் என்ன, அரைக்காலனி அரை நிலப்பிரபுத்துவ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக அதே போல் இந்தியா இருக்குது அப்படின்னா கேள்விக்குறியான. ஏன்னா அங்கே அரைநிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு, அது அரசு அரைநிலப்பிரபுத்துவம் அரைக்காலங்கிறது ஒரு அரசியல் அதிகாரத்தை திட்டம் குறிப்பிடுறாங்க, பொருளாதாரத்தை மட்டுமல்ல. அங்கே வார்லாஸ் யுத்த பிரபுக்கள்னு இருக்கிறான். நம்ம இங்கே இந்தியாவில் வந்து மன்னர்களாக இருந்தால் பார்த்தீங்களா, தனித்தனி படைகள் வச்சுக்கிட்டு அதிகாரம் வச்சுக்கிட்டுனா, அது மாதிரி யுத்த பிரபுக்கள் இருக்கிறான் சீனாவில். அவன் தான் முதன்மையான சக்தியாக ஒடுக்குமுறையாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு இராணுவம் இருக்குது, நீதி நிர்வாகம் இருக்குது. இவன் தான் அங்கே முதன்மையான ஒடுக்கு சக்தி, மக்களை அடக்கி ஒடுக்கிற சக்தி. அப்போ முதன்மையான முரண்பாடுங்கிறது வந்து இவன் தான் அப்படிங்கிறார் வந்து மாவோஸ் வரையறுக்கிறார். சீன வர்க்கங்களை பற்றி பகுப்பாய்வு செய்யும்போது முதன்மையான வர்க்கம் எதிரி நிலப்பரப்பு வந்து அப்படின்னு எதனு சொல்கிறாங்கன்னா அப்படி அதிகார அமைப்பு வச்சு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காலனி அரைக்காலனி ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஏகாதிபத்தியம் ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ஜப்பான் போன்ற பல நாடுகளும் அந்த நாடு மீது படையெடுத்து சில துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. முக்கியமான துறைமுகங்கள் தான் அங்கே கஸ்டம்ஸ் வசூலிக்கிறவனே இந்த ஏகாதிபத்தியங்கிறது தான். அது மட்டுமல்ல, உள்நாட்டில் வங்கிகள் நிதி ஆதாரங்கள் அத்தனை வந்து இவனுடைய கையில் வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டான், நிதி ஆதாரங்களை கைப்பற்றிட்டு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற யுத்த பிரபுகளுக்கு வந்து இராணுவ உதவி செய்கிறான். யார், ஏகாதிபத்தியங்கள். அவங்களுக்குள்ள சண்டை போகும்போது இவன் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் நின்றுட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இராணுவ ஆலோசகர்கள் அனுப்புகிறான். அப்போ அவனுடைய நிதி, இராணுவம், அரசியல் அத்தனை இவன் இவனுடைய இதில் இருக்க கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் யுத்த பிரபுக்கள் இருக்கிறான். இதைத்தான் அரைக்காலனே அரைநிலப்பிரபுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவில் இன்றைய நிலைமை அப்படி இருக்குதா 1947 பின்னால் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து நிலப்பிரபுகள் தனி படை வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு சர்வ இராணுவத்தை வச்சுக்கிட்டு நீதி நிர்வாகத்தை வச்சுக்கிட்டாலும் இங்கே கிடையாது. ஏன்னா அப்போ 1947 வந்து வலுக்கட்டாக இணைக்கப்பட்டாங்க இங்கே வந்து. அதனால் இங்கே நிலப்பிரபுத்தம் ஆட்சிங்கிறது கிடையாது, நிலப்பிரபுத்தம் மக்களுக்கு எதிரி கிடையாது. ஏன்னா அந்த ஆட்சி அமைப்பு அப்படி இன்றைக்கி வந்து முதலாளிய அமைப்பு அரசமைப்பு தான் இருக்கிறது. அப்போ இது வந்து அடிபட்டு போகிறது. அதே மாதிரி அரைக்காலனி, அரைக்காலனிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் துறைமுகங்களெல்லாம் அவன் கட்டுப்பாட்டிலாம் கிடையாது. அவன் வந்து இங்கே ஒரு பொம்மை அரசு கிடையாது, அரசியல் சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பொம்மை அரசு இல்லை, இவன் தனக்கு தேவையான இதை வந்து இவனை நிர்வகிச்சிருக்கிறான். 1947 பின்னால் ஒரு ஒன்று இணைக்கப்பட்ட இந்தியா, அதில் வந்து ஒரு சட்ட, அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன், அரசியல் சட்ட அமைப்பு, அதன்படி இயங்கக்கூடிய அனைத்து நீதி நிர்வாகங்கள், வரி வசூல் அமைப்புகள் அனைத்தும் இவர்களுக்கு, பாதுகாப்பு, அயல்நாட்டு ஒப்பந்தம் அத்தனையுமே வந்து இவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். இவன் வந்து முதலாளியாக இருக்கிறான், சில ஏகாதிபத்தியத்தை கூட்டு வச்சுக்கிறான்னு என்ன காரணம்னா தனக்கு நன்மை அளிக்கக்கூடிய யார், எந்த ஏகாதிபத்தியம் தனக்கு சாதகமாக இருக்குன்னு அவனோட உறவு வச்சுக்குவான். அமெரிக்காவோட உறவு வச்சு வச்சுக்குவான், ஃப்ரான்ஸில் உறவு வச்சு அவனோட கூட்டு வச்சுக்குவான், ஜப்பான்னா அவனோட கூட்டு வச்சுக்குவான், சீனாவோட உறவு வச்சுக்குவேன், ரஷ்யாவோட உறவு வச்சுக்கோங்க. இவனுக்கு எது அதிக நன்மை கிடைக்குதோ அதுதானே ஒழிய ஒரு ஏகாதிபத்தியங்கள் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டான். அப்போ இது ஒரு அரைக்காலனையும் கிடையாது. இவன் ஒரு சுதந்திரமான ஒரு அதிகாரத்தை கையில் கொண்ட ஒரு ஆளு வர்க்க முதலாளி. அப்போது இது வந்து அரசியல் சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு தவறான ஒரு கணிப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம சொல்கிறோம்னா லெனின் சொல்கிறார், அவருடைய ஏகாதிபத்தியம் ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறப்பதில் மார்க்சியம் கெளிச்சிட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அர்ஜென்டைனா வந்து பிரிட்டனுடைய வர்த்தக காலனியாக இருக்குது அப்படிங்கிற அந்தளவுக்கு அவனுடைய பொருளாதார ஆதிக்கம் இருக்குது. பிரிட்டனுடைய அவனுடைய தொழிற்சாலைகள், இருப்பு பாதைகள், வங்கிகள் அத்தனையும் அவன் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறார். வர்த்தக காலனியாக இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு அரசியல் சுதந்திரம் அவன் வச்சிருக்கிற ஆளு வர்க்கம் யார், அர்ஜென்டைனா அவர் அப்படிங்கிறார். அதே மாதிரி போர்ச்சுகல் வந்து ஒரு செல்வாக்கு மண்டலம், பிரிட்டனுடைய செல்வாக்கு மண்டலமாக இருந்தாலும் கூட அவன் அரசியல் சுதந்திரம் பெற்றவன் அப்படிங்கிறார். இங்கே வந்து அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நினச்சிக்கிறோம் அரசியல் சுதந்திரம் மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து ஆளு வர்க்கத்துக்கான அரசியல் சுதந்திரம், நம்ம முதலாளிகளுக்கான அரசியல் சுதந்திரம். நமக்கு உடனே சொல்லும்போது நமக்கு பேச்சு உரிமை இருக்குதா, எழுத்து உரிமை இருக்குதா, சங்க உரிமை இருக்குதா, இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு உரிமையை நமக்கு அனுமதிக்கணுமோ அந்த அளவுக்கு அனுமதிப்போம். முழுமையான வரி உரிமை யாருக்குன்னா ஆளும் வர்க்கத்துக்கு தான், முதலாளிக்கு தான். முதலாளிகளுக்கு தான் ஜனநாயகம், அவனுக்கு தான் அரசியல் சுதந்திரம், மக்களுக்கு இது சர்வாதிகாரம் தான். எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஜனநாயகம் எடுத்து அனுமதிக்கிறானோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஜனநாயகம். இதை நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நம்ம அரசியல் சுதந்திரம் இல்லை, ஜனநாயகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறங்கிற ஒரு தவறான விஷயம். அதே போல் இந்த அரைக்காலனி அரைநிலப்பிரபுத்த இதில்
சீனா போன்ற நாடுகளில் அரைக்காலனையும் அரைநிலப்பொருத்த நாடுகள் எல்லாமே வந்து ஒரு நீண்ட காலம் மக்கள் யுத்த பாதை தான் வைக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ப்பாடு மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்போ நீண்ட கால மக்கள் யுத்த பாதை அப்படிங்கிறது வந்து இந்தியாவும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீண்ட கால மக்கள் யுத்த பாதைங்கிறது என்னென்னா, சீனாவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிலப்பரப்புகள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த ஊகத்தின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட்டுகள் அதாவது சில பகுதிகளை கைப்பற்றி செந்தளத்து உருவாக்கினாங்க. இவங்களுடைய முரண்பாடுகள் பயன்படுத்திட்டு இவங்க விரிவடைஞ்சாங்க. அது மாவோ சொல்கிறாரு, இந்த வெள்ளை அரசுகளுக்குடைய முரண்பாடு எப்போ தீராது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், இந்த முரண்பாடுகளை பயன்படுத்தி கொண்டே நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குதா? யுத்தப்பிரபுக்கள் இருக்கிறாங்களா? கிடையாது. இவங்க தனிப்படை சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட்டு ஆர்மிங்கிறது தான் போலீஸு, ஸ்டேட்டில் போலீஸு தான். இவங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், நம்ம போய் அவங்களுடைய முரண்பாடை பயன்படுத்திட்டு ஒரு இடத்துல செந்தளத்தை கட்டி கிராமங்களை கைப்பற்றி நகரங்களை சுற்றி வளர்த்தி இந்தியா விடுதலை செய்வோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதே வந்து இங்கே செல்லுபடியாக. ஆனால் சீனாவில் சொல்லிட்டாங்க, அரைக்காலனி அரைநிலப்பொருத்த நாடுகள் அப்படித்தான். இங்கே நம்ம ஏற்கனவே அரைக்காலனி அரைநிலப்பொருத்தவங்க வந்து அதே மாதிரி நம்ம வந்து கணிச்சிருக்கிறோம். அப்போ அதுதான் பொறுப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு இயந்திரகதியாக நம்ம பொறுப்போம். இப்போ இது எப்படி நம்ம இதை வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் இல்லாமல் ஒரு மேலோட்டமாக இருக்கிறோம். இப்போ இதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது இவர்களுடைய திட்டங்கிறது வந்து ஒன்று வந்து யுத்ததந்த ரீதியாக தவறாக இருக்கிறது. இன்னொரு பார்த்தீங்கன்னா முதன்மை முரண்பாடை பற்றி சொல்லலாம். யார் முதன்மையான எதிரி அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுல குழப்பமான எதிராக இருக்கிறார். குழப்பம் எப்படின்னா எல்லாத்தையும் சமமாக பாதிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முதலாளிகள், நிலப்பரப்புகள், ஆட்சியோடு இருக்கிற உறவு வச்சுட்டு இருக்கிற நிலப்பரப்புகள், ஏகாதிபத்தி உறவு வச்சுக்கிட்டு எப்படின்னு பொருளாதார ரீதியாக தான் சொல்கிறேன். இவர்கள் எல்லாமே இவர்கள் மூன்று பேர்த்தையும் நம்ம எதுக்கணும், சமமான அளவுக்கு அவங்களை எதுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு முதன்மையான எதிரி மாமா சொல்கிறார், பல முரண்பாடுகளை ஒரு பொருளில் பல முரண்பாடுகள் இருக்கும், அந்த பொருளில் ஒரு முரண்பாடு தான் மற்ற முரண்பாடுகளுடைய இருக்கலையும் வளர்ச்சியை தீர்மானிக்கும், அதுதான் முதன்மையான முரண்பாடு. அந்த முதன்மையான முரண்பாடை நீங்கள் எப்போ உட்கிரகத்துக்கு தீர்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து மற்ற முரண்பாடுகள் தீர்க்க முடியும் அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிற முதன்மையான முரண்பாடு நிலப்பரப்புக்கு மக்களுக்கு அப்படின்னா, இங்கே என்ன கிராமத்தில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நிலப்பரப்புகள் இருக்கிறாங்களா போய் நிலப்பரப்பு அப்படி செய்கிறது சொல்கிறோம், நம்ம திட்டத்தில் இருக்குது. ஆனால் நிறைய காயமாக மாலை குச்சிகள் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் தேவை, மாவோயிஸ்டுகள் மட்டும் தான் கிராமப்புறங்களில் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. நகர்ப்புறங்கள் வர்றது பெரும்பான்மையான கட்சிகள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இடப்பொறுப்புகளை எதிர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நடைமுறை முதலாளி எதிர்ப்பு தான் அவங்களுடைய நடவடிக்கை. அப்படி சாத்தியம் இல்லைங்க, நிலப்பொருட்கள் கையில் வந்து அதிகாரமும் இல்லை, அது ஒரு நிழல் யுத்தமாக இருக்குது. எந்த நிலப்பொருத்தால் போய் சண்டை போட்டால் உடனே வந்து ஸ்டேட் எந்த ஸ்டேட் நிற்கும், இங்கே இருக்கிற முதலாளியாக அரசு அமைப்பு தான் அரசு தான். இப்போ அதே தவறாக போயிரு முதன்மை முரண்பாடு அப்படிங்கிறது. அப்போ எல்லா முரண்பாடுகளும் சம அளவில் எடுத்துக்கொண்டு தீர்க்கிறதுங்கிறதே வந்து சரியானதாக இருக்க முடியாது. இவங்க இந்த முதலாளி வர்க்கம் தான் ஏகாதிபத்தியத்தினுடைய மூலதனத்துக்கும் இங்கே நீடிக்கிறதுக்கும் சுரண்டலுக்கு வழிவகுத்திருக்கிற வேண்டாம். இந்த நிலப்பொறுப்புகள் ஒழித்தாலும் கூட அந்த பண்ணை பெரும் பண்ணைகளாக குவிப்பு இருக்குது பார்த்தீங்களா, நிலங்கள், அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த முதலாளி வர்க்கம். அப்போ இந்த முதலாளிய வர்க்கத்தை வீழ்த்தாமல், இதனுடைய அரசியல் அதிகாரத்தை வீழ்த்தாமல் நீங்கள் ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த முடியாது, அந்த பண்ணை குவிப்புகளை பகிர்ந்து கொடுக்க முடியாது. இப்போ முதன்மை முரண்பாடுங்கிறது எங்கே இருக்குது? அரசியல் அதிகாரத்துக்கும் மக்களுக்கும், அந்த அரசியல் அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கிற முதலாளி வர்க்கத்துக்கும் மக்களுக்கும், அது உழைக்க மக்களுக்கும், இதுதான் நம்ம வந்து சரியானது அப்படிங்கிறது. அப்போ இதை சரியாக தீர்க்காததுனால் எப்படி வர்க்க சமரசம் உருவாகுது? நம்ம எல்லா மூன்று திட்டங்கள் கட்சிகளையும் பணக்கார விவசாயிகளையும் நடுத்தர முதலாளிகளையும் ஒரு இடத்துல நட்பு சக்திகள் வருவாங்க, அதாவது கூச்சலாளும் சக்தியாக இருந்தாலும் கூட நம்ம புரட்சிக்கு ஆதரவாக வருவாங்க. இது எப்படி? அவர்கள் அதிகாரத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்க, அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அதிகாரத்தில் இல்லாமல் இல்லை. பணக்கார விவசாயி கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா யார் பணக்கார விவசாயி? அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாகவும், பஞ்சாயத்துடைய பிரசிடென்ட்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பிரசிடென்ட்ஸு, அடுத்து எம்எல்ஏ எம்பிக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே பணக்கார விவசாயத்தில் இருக்கிறது வர்க்கம் தான். நகர்ப்புறத்தை தவிர கிராமப்புறத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தை வச்சு நகரங்கள் எல்லாமே இவங்க தான் ஆதிக்கும். இவர்கள் நட்பு சக்திகளாக இருப்பாங்க, ஒரு இடத்துல நட்பு சக்தியில் பூசலான சக்தியில் ஒரு இடத்துல குறைச்சி போடுவாங்க அப்படின்னு. அவங்களை ஏற்று நம்ம எப்பவுமே வந்து மக்களை அணிந்திருக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு ஒரு பக்கம் வருவாங்கள்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு சமரசம், வர்க்க சமரசம் உருவாங்க. அதே மாதிரி நான் முதலாளிகள் இங்கே நடுத்தர முதலாளிகள் கூட நமக்கு வரலாம், தேசிய முதலாளி ஒரு கற்பனையான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்களாம் நமக்கு வருவாங்க, இல்லாத ஒரு தேசிய முதலாளி நம்ம தேடிக்கிட்டு.
ஏன்னா இங்கே தேசிய முதலாளிகள்ங்கிறவன் ஆளுநருக்கு மாறுக்கிறான். ஏன்னா தேசிய முதலாளிகளை இங்கே இருக்கிற முதலாளிகள் தேசிய முதலாளிகள் தான். ஏன்னா இந்தியாவுக்கு சொந்தமான முதலாளிகள் தான். இவன் என்ன பண்ணுறான், இந்த முதலாளிகள் எங்கிருந்து உருவாகிறான், தரகு முதலாளிகள் இருந்து உருவாகிறான், நிலப்பிரபுத்துவம் பெரிய பண்ணையாரர்கள் உருவாகிறான், மன்னர் பரம்பரையிலிருந்து முதலாளிகளை உருவாகிறவங்க இருக்கிறான், கந்து வெட்டிக்காரங்க உருவாகிறான், முதலாளிகள் உருவாகிறான், கள்ளக்கடத்தல்காரன் உருவாகிறான், எல்லாம் இங்கே இருக்கிறவனுங்கிற உருவாகிறாங்க. முதலாளிகளை உருவாக்கி இன்னைக்கு உருவாகி இது ஆளு வர்க்கத்தில் வந்து ஆளு வர்க்கமாக மாறியிருக்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் வந்து நமக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு கற்பனையான இது. அப்போ சரியாக நம்ம என்ன பண்ண, இவங்களை வரையறுக்கிறது மூலம்தான் புதிய ஜனநாயக புரட்சிக்கும் சோசியலிஸ்ட் புரட்சிக்குள்ள வேறுபாடுகள் நம்ம சரியாக வரையறுக்கும் போது தான் சரியான வர்க்க அணிசேர்க்கு சேர்க்க முடியும். இதனால் நம்ம வந்து இல்லைன்னா வர்க்க சமரசம் தான், தொடர்ந்து வர்க்க சமரசம். இது வந்து என்னுடைய திட்டங்களை பற்றிய ஒரு பொதுவான இது சாராம்சம். இன்று நம்ம பேசும்போது சந்தேகங்கள் இருக்கணும். அடுத்து வந்து குறிப்பாக வந்து தேசிய இன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சு, அதுவும் தேசிய சாதி பிரச்சனை மட்டும் முடிச்சிருக்கோம். அதாவது தேசிய இனங்கிறது வந்து இந்தியாவில் வந்து தேசிய இனங்கள் அடிப்படையில் தேசங்கள் உருவாக காலகட்டத்திலேயே பிரிட்டிஷ் உணர்வு அவன் வந்த பிறகு தான் இங்கே வந்து ஒரு நாடு இந்தியாங்கிறதே உருவாகுது. அவன் வலுக்கட்டாயமாக இருக்கும் அவனுடைய சுரண்டலுக்காக கொலையடிக்கிறதுக்காக வந்தது தான் இந்தியா. பல்வேறு தேசிய இனங்கள் தேசிய இனமாக அதாவது ஒரு தேசமாக உருவாத காலகட்டத்திலேயே இதை வந்து இந்த இதை வந்து ஆனாலும் கூட ஏகாதி எதிர்ப்பு போரில் வந்து சுமார் 200 ஆண்டுகாலமாக ஒரு இந்திய அப்படிங்கிற ஒரு அரசியல் அடிப்படையில் ஒரு தேசிய கட்டமைக்கப்படுது. அரசு அதாவது ஒரு இன அடிப்படையில் தான் தேசிய கட்டமைக்கப்படும், அது ஒரு இயற்கை விதி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் வந்து அது நடந்துட்டு, ஆனால் மற்ற நாடுகளில் அப்படியெல்லாம் ஒரு இயற்கை விதி அப்படிங்கிற அடிப்படை ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு தேசம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு பாகிஸ்தானில் எப்படி வந்துச்சு, அது ஒரு தேசிய இனமாக எப்படி உருவாச்சது வந்து ஒரு மத அடிப்படையில் உருவாக்கிட்டு. அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் பல காலனி நாடுகளை வந்து பிரிட்டிஷ் பிடிச்சு வச்சிருக்கிறதுல பல தேசிய இனங்கள் ஒரு நாட்டுக்குள்ள இருக்குது. பக்கத்து பக்கத்து நாடுகள் இந்த நாட்டில் ஒரு தேசிய தேசிய அதே தேசிய இன்னொரு நாட்டில் இந்த வரலாறு வந்து எதனால ஏகாதிபத்திய நாடு பிடித்தனால உருவாகிறது வந்துச்சு. அப்போ இங்கே தேசிய இனங்கள்ங்கிறது உருவாக்கும் போதே ஒரு நாடு அப்படிங்கிற உருவாக்கமே ஒரு காலனி அடிப்படையில் உருவாக்கி, இப்போ இந்த யதார்த்தத்தை வரலாறு நமக்கு என்ன கையளித்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு இந்தியா அரசியல் அப்படிங்கிற அரசியல் இந்தியா அப்படிங்கிற கட்டமைக்கப்படுது. அதன் அடிப்படையில் ஏகாதிபத்திய போருங்கிறது போராட்டங்கள் நடக்கும். ஆனால் அரசியல் அதிகாரங்கள் முதலாளிவர்கள் கையில் வந்த பிறகு பிரிட்டிஷ்காரன் கட்டமைத்த இந்த பெரிய இந்தியா அவனுக்கு தேவை, இந்த ஆளுவருக்கு தேவை சந்தை, அவனுக்கு பெரிய சந்தை இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சுரண்டல் முடியும், மூல வளங்கள் எளிதாக கிடைக்க முடியும், கூலி உழைப்பு அவனுக்கு கிடைக்கும், இது எல்லாமே அவனுக்கு வசதி. இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து கூலி எடுத்தோன்னா அசாமில் இருந்தும் பீகாரில் இருந்தும் மேற்கு வங்காளத்துக்கு கூட வர முடியும். தனித்தனியாக ஏற்பட்டு ஒரு பாஸ்போர்ட்டு விசா இது மாதிரி வச்சுன்னா இந்த முதலாளிகள் சொல்ல முடியாது இல்லையெல்லாம், பெரிய தடைகள் வளர முடியாது, முதலாளிக்கு மூலதனம் வளர முடியாது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இந்த பெரிய சந்தையாக காப்பாற்ற கொண்டு இருந்தான், இந்த முதலாளிகள் இங்கே தனியாக எங்கேயோ இருந்து வரவர்கள் பல தேசிய இனங்களிலும் சேர்ந்த முதலாளிகள் தான் இவனுக்கு ஆளுவர்க்கட்டு மாதிரி. எல்லாவர்க்கும் தேசிய இனங்களிலும் உள்ள முதலாளிகளுடைய நலன் வந்து சுரண்டது தான், பல்வேறு இனங்களும் ஒரே அமைப்பாக இருக்கணும், ஒரே அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தேசிய இன அடிப்படையில் வந்து அதனால் அவன் வந்து பிரிஞ்சு போக தான் விரும்பலை. பிறகு பெரிய போராட்டத்தின் அடிப்படை தான் மொழி வழி அடிப்படையில் வந்து இங்கே மாநிலங்கள் அமைக்கப்பட்டது, தேசிய இனங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி கூட அது வந்து மீண்டும் வந்து ஆந்திராவில் பார்க்குறான், ஆந்திராவில் வந்து ஒரே தேசிய இனம் சொல்கிறான், அது தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிஞ்சு போகிறான். ஏன்னா இது ஒரு நிர்வாகம் அரசியல் அதிகாரம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குது தேசிய இனம் அப்படிங்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் ஒரு தேசிய இனம் உருவாகி இன்றைக்கு வந்து இருந்தாலும் கூட இந்த தேசிய இனத்தினுடைய பிரச்சனைகளை முதலாளியை வந்து தன்னுடைய சுரண்டலுக்காக அவனுடைய சுதந்திரமான வளர்ச்சி அதாவது அவனுடைய பண்பாடு மொழி வளர்ச்சி இதெல்லாம் தடையாக இருக்கான். ஒரு வர்க்கம் ஒரு இனம் வந்து அடக்கி கொடுக்கல, அனைத்து தேசிய இனங்களினுடைய உள்ள அனைத்து முதலாளிகளுமே இது வந்து ஒரு கட்டுப்பாப்பான ஒரு நாடாக உருவாக வேணும், அந்த அடிப்படையில் பிரிஞ்சு போகக்கூடாது. அப்போ தேசிய அடிப்படையில் இருக்கிற உணர்வுகள் கலாச்சாரம் இதையெல்லாம் மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். ஏன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு வந்து ஒரு பரந்த சந்தை இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட முதலாளி இனத்தை சேர்ந்த மட்டும் அழைக்க கொடுக்கல, எல்லா முதலாளிகளுக்கும் எல்லா இனத்தை சேர்ந்த முதலாளிகளுக்கும் இது தேவையாக இருக்கும்.
அவனை வந்து என்ன பண்றான், பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து இந்தியாவில் வந்து பிரிஞ்சு போறேன்னு எந்த புழக்கத்தையும் வைக்கல. நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு எந்த தேசிய இன போராளி வைக்கல. லெனின் சொல்றாரு, பிரிந்து போவது அப்படிங்கிறதே தேசிய இன முதலாளிகளுடைய முழக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. தேசிய குட்டி முதலாளிகள் முதலாளிகளுடைய முழக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து அப்படி ஒரு முழக்கத்தை இந்த முதலாளிகள் வைக்கல. ஏன்னா ஒன்று சேர்ந்து இருக்கிறதா விரும்புறாங்க. ஆனால் விற்கிறேன் முழக்கத்தை எப்போ வைப்பானா, எலெக்ஷன் நிற்கும் போது தன் அதிகாரத்தை வந்து இன்னும் வந்து பலப்படுத்திக்கணும், தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்திக்கணும், தன்னுடைய எம்எல்ஏ எம்பி சீட்டுகளை இது பண்ணிக்க அப்படிங்கிறதுக்காக தேசிய பிரச்சனை முதலாளிகள் பேர் எடுப்பான். ஆனால் பிரிஞ்சு போக விரும்ப மாட்டான். அப்போ இந்த கட்சிகள் சிபிஐ சிபிஎம் வந்து தேசிய பிரச்சனையை வந்து கண்டுக்கல. சிபிஐ எம்எல்ஏன்னு சொல்கிறதுனா இது ஒரு சிறைக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து தேசிய இனங்களுக்கும் சுயநிலைய உரிமை, அனைத்து மொழிகளுக்கு சமத்துவம் அப்படிங்கிற சொல்லு. ஆனால் சிபிஐயும் சிபிஎம் அதை ஏற்றுக்கொள்ளலை. அது ஒரு புரட்சிக்கு பின்னால் மாநிலங்களுக்கு அனைத்தும் சமத்துவ அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுங்க. ஒரு இதாக வெளி சுயநிலை உரிமைங்கிறத அங்கீகரிக்கிறது கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் அவர்கள் அங்கீகரிக்காதது வந்து முதலாளி வர்க்கம் சாதமாக இருக்குது. அது முதலாளி வர்க்கத்துடைய நிலைப்பாடுகள் சொல்லலாம். இதுகளுக்கு முதலாளி வர்க்கத்துக்கு துணை போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து தேசிய இனமாக அந்த பிரச்சனை வந்து தேசிய இன பிரச்சனையை கையில் எடுக்காமல் அதை புறக்கணித்தோம்னா யார் பயன்படுத்திக்குவாங்கன்னா தேசிய இனவாதிகள் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த பிரச்சனை எப்படி முதலாளி அதாவது பாட்டாளி வர்க்கம் தீர்க்கணும், தேசிய இன பிரச்சனையை அங்கீகரிக்கணும், அதை எந்த அடிப்படையில் தீர்க்கணும்னா ஒரு சோசியலிஸ்ட நலனுக்கு உட்பட்டு பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஐக்கியத்துக்கு உட்பட்டு தான் அதை தீர்க்கணும் அப்படிங்கிறாரு. பிரிந்து போகிற அடிப்படையில் இல்லை. பிரிந்து போகுது அப்படிங்கிறது வந்து ஒடுக்குமுறையை வந்து பாட்டாளி வர்க்கம் எதிர்க்கும். அனைத்து தேசிய இன ஒடுக்குமுறையும் பாட்டாளி வர்க்கம் எதிர்க்கும். ஆனால் பிரிஞ்சு போகிறதையோ தனிச்செழுகையோ பாட்டாளி வர்க்கம் ஆதரிக்கும். இது பாட்டாளி வர்க்கத்தினுடைய வர்க்க நலனுக்கு ஏற்றதல்ல. பாட்டாளி வர்க்கம் ஐக்கியத்தை தான் விரும்புது. ஆனால் இங்குள்ள கட்சிகள் சில கட்சிகள் மார்க்சிய லெனிய பேரில் சொல்லிக்கிட்ட அதே வந்து பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற திட்டத்தை வைக்கிறது. ஒரு முதலாளி தான் வைக்க அதை ஆதரிக்கிறதா இல்லையாங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேலை இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு சில கட்சிகள் வந்து மார்க்சிய லெனிய பேரை சொல்லி பிரிஞ்சு போகிறதை கூட வைக்கும். அது பாட்டாளி வர்க்க நிலைப்பாடு இல்லை. முழுக்க முழுக்க அது வந்து ஒரு குட்டி முதலாளித்துவ நிலைப்பாடு தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அடுத்தது வந்து இந்த அடிப்படையில் நாம் வைக்கிறது என்னன்னா தேசிய சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு சோசியலிச குடியரசு தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். அனைத்து தேசிய இனங்களுக்கும் சுய அதாவது இறையாண்மை கொண்ட உரிமை, இறையாண்மை பிரிந்து போகும் சுதந்திரம், இந்த அடிப்படையில் அமைக்கிற ஒரு சமதர்ம குடியரசு இதுதான் வந்து இங்கே பிரச்சனை தீர்க்க முடியும். ஒழிய அந்த பிரச்சனையை புறக்கணிக்கிறதோ மறுக்கிறதோ அது வந்து பிரச்சனை தீர்க்க அதுதான் நம்ம வந்து சோசியலிசத்தில் தேசிய பிரச்சனை தீர்வாக சொல்லணும். அடுத்தது வந்து ஜாதியத்தினுடைய பிரச்சனை சந்திரன் முதலே சொல்ல